ரொம்பவே வெயிட் கம்மி. மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது இது கிட்டத்தில் ரொம்ப வெயிட் கம்மியா. வண்டி ஈஸியா நம்ம ஃப்ரண்ட் வீல் பேக் வீலிங் எல்லாமே ஈஸியா தூக்கலாம். அதுல ஒரு ஒரு நாள் நீங்க ஒரு நாள் இல்ல ஒரு ஒரு மணி நேரம் எடுத்து ஓட்டினாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும், கம்ஃபர்டபுள் ஆயிடும், உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது என்ன இப்படி பரது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நம்மளே க்ரூஸ் பண்ணி அழகா பெண்ட் அடிச்சு போலாம். ஏபிஎஸோட பிரேக்கிங் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், நல்லா இருக்கும். போது நம்ம அர்ஜென்ட்ல இப்போ ஒரு 90 100 போறீங்க, போகும்போது சடனாக ஒரு நாய் ஒன்று குறுக்கு வருதுல ஆளுங்கிற வருவாங்க, நீங்கள் பயத்தில் பிரேக் ஆச்சுன்னா ஒன்று வண்டி பாதி நார்மல் பிரேக் அந்த ஸ்கிட் ஆகிரும், நம்ம ஸ்கிட் கீழே வந்துடும். ஆனால் இது அப்படி கிடையாது, நீங்கள் அழுத்தினோட திருப்பி ரிசல்ட் ரிட்டன் அந்த லிவர் ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் ரைட் பண்ணும்போது லாங் ரைடாக இருந்தாலும் சரி, ஷார்ட்டில் நீங்கள் டிராஃபிக் ஓட்டினா சரி, க்ரூசிங் ஸ்பீடு நீங்கள் 60 கியர்லேயே நீங்கள் 30-40 ஓட்டலாம். 60 கியர்ல 30-40 ஓட்டினாலும் வண்டியில் வைப்ரேஷன் இருக்காது, எந்த ஒரு வாப்பிங் ஸ்ட்ரகிள் ஆகாதா? ஸ்ட்ரகிளே ஆகாது, வண்டி நல்லா இருக்கும், வண்டி ஓட்டுறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்டாப் பண்ணுற அதே மாதிரி 150 சிசியில் 150 போனால் இந்த வண்டியை தவிர வேறு எந்த வண்டியும் போகாது. 150 சிசியில் 150 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுதுங்களா? 150 கியர்ல அழகாக 150 போகும். வேறு எந்த வண்டியில் அந்த மாதிரி இல்லை. 200 சிசியை பார்த்தீங்கன்னா 134-140 அந்த லெவலுக்கு தான். 200 சிசி டியூக் கம்பேர் பண்ணாலும் சரி, ஆர்சி வேறு எது கம்பேர் பண்ணாலும் R15 பொறுத்த வரைக்கும் பிக்கப் மட்டும் ஸ்டார்டிங் பிக்கப் கம்மியாக இருக்கும். எந்த வண்டி இந்த வண்டியா? ஸ்டார்டிங் பிக்கப் மட்டும் கம்மியாக இருக்கும். ஆமாம், ஃபோர் வால் இன்ஜின் ஸ்டார்டிங் பிக்கப் மட்டும் கம்மியாக இருக்கும். ஆனால் ரன்னிங்ல இது பிடிக்கும், மைலேஜ் பார்க்குறவங்க வண்டி எடுக்க முடியாது. மற்றபடி லுக் அண்ட் கம்ஃபர்டபிள் பார்க்குறவங்க எடுக்கும். லுக்குக்கு மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் வண்டியை நீங்கள் ரொம்ப ரேஷ் ட்ரைவ் ஓட்டிங்கன்னா 35-30 தான் வரும். அதுவே நீங்கள் நார்மலாக ஓட்டும் போது 45-50 கூட தரலாம். நீங்கள் நம்ம பொறுமையாக ஓட்டணும், 150 எடுத்துக்கோங்க. பல்சர் 150 வந்து டேங்க் கெப்பாசிட்டி ஜாஸ்தி, கெப்பாசிட்டி அதை பொறுத்துக்கிட்டீங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கோட பவர் அதுக்கு அதிகம், இது ஸ்டார்டிங் பவர் கம்மி. ஆனால் அந்த வண்டி போகிற ஸ்பீடோட இது அதிகமாக போகும். உங்களுக்கே தெரியும் R15 என்னன்னு, எல்லாத்துக்குமே தெரியும். R15 பிக்கப்பும் அதோட பவரும் ஃபோர் வால் இன்ஜினோட பவர் வந்து 3rd gear 7000 RPM தாண்டினதுக்கப்புறம் வண்டியை பிடிக்க முடியாது. பல்சரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. பல்சர் வந்து ஒரு 120 ஏறிச்சுன்னா வண்டி முக்க ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரியாக அடைக்கும். இது அந்த மாதிரி அடைக்காது, ஒரு ரஃபிங் கொடுத்து கொடுத்து ஏறும் அப்படியே. இதில் வண்டி நீங்கள் க்ரூசிங் ஸ்பீடு நல்லா போகலாம், அதாவது ஒரு 120 மேலே போனாலும் நீங்கள் நார்மலாக ஒரு வண்டியில் இப்போ அந்த வண்டி கம்பேர் பண்ணும்போது 120 போனீங்கன்னா வண்டியோட வாப்லிங் ஸ்டேரிங் வந்து இப்படி ஆடும், வாப்லிங் இருக்கும். ஆனால் இது 150 போகும்போது கூட அந்த வாப்லிங் இருக்காது, சுத்தமாக எந்த ஒரு காரில் போகிற மாதிரி இருக்குன்றீங்க. நைஸாக போவோம், நல்லா நீட்டாக போவோம். ஆப்போசிட்டில் ஹெவியாக காத்தடிச்சாலும் சரி, நம்ம வண்டியில் இப்படி கொஞ்சம் க்ரூசிங் அதாவது டாப் ஸ்பீடில் அச்சீவ் பண்ணும்போது கூட வண்டி எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் பண்ணாமல் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கு, ஸ்மூத்தாக போவோம். வண்டியோட சவுண்ட் நாய்ஸே ஃபியர் இருக்கா? அந்த 150 ஐயோ வண்டி கண்ட்ரோல் மீறுற மாதிரி இருக்குது, ஃபியர் இருக்கா? ஃபியரே இருக்காது, சுத்தமாக இருக்காது. ஏன்னா நம்ம கையில் தான் அந்த கண்ட்ரோல் இருக்கு, பிரேக்கிங்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். நீங்கள் 150 போய் பிரேக் நான் நச்சின பிரேக் அடிச்சாலும் இப்போ அது 150 அது ஆர்சியில் சொன்னீங்களே, அந்த ஆர்சியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது 200 சிசியாக இருந்தாலும் 140-142 மேலே ஏறாது, 200 சிசியை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் வந்து ரேசிங் பைக் தான், இதுவும் சேம் அதே மாதிரி தான் யமகாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது 150 சிசி 150 போகுதுல, நம்மளுக்கு இந்த ப்ரைஸுக்கு இது ஒத்து தானே. ரெண்டுமே டுவல் சேனல் ஏபிஎஸ் வண்டி, நம்மளுக்கு அந்தளவு எங்கேயும் ஸ்க்ராச் ஆகிறதுக்கோ க்ராஷோ ஆகாது. ஒரு 150 சிசியில் 12,000 RPM லாக் ஆகுதுன்னா யாராக இருந்தாலுமே இதை நம்ம காசு கொடுத்து வாங்குறது தப்பே கிடையாது. ஏன்னா எல்லா வண்டியிலுமே 12,000 RPM லாக் ஆகுது. ஏன்னா பிஎஸ்6 மாடலை பொறுத்த வரைக்கும் 10,000 லாக் பண்ணிட்டாங்க. பிக்கப்பும் சரி, வண்டியோட இனிஷியல் பவர், டார்க் எல்லாமே குறைச்சிட்டாங்க. ஆனால் பிஎஸ்6ல இவ்வளோ பவர் நம்மளுக்கு இருக்குதுன்னா நம்ம இது வாங்குறது ஒர்த்து தான். இது V3 தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். V3 வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா V4 பார்த்தேன். V4ல என்னன்னா அதோட இப்போ லுக்கு ஓகே தான், இந்த இடத்துல பிளாக் பண்ணியிருக்கானுங்க, அதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வராது, இதோட இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு. இப்போ இதை கொஞ்சம் இது பண்ணிருந்தோம் ஓகே தான், டிஸ்பிளே மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக அதில் வர மாதிரி, V3ல வர மாதிரி நல்லா பெருசாக இருந்தால் இன்னும் நல்லா வந்துருக்கும். அது கனெக்ட் குத்துருக்கானுங்க, அது வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்லை. அதுக்காக தான் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் கிட்ட எக்ஸ்ட்ரா சொன்னாங்க. கண்டினியூவா டிரைவ் பண்ணும்போது அதோட ஃபீல் எப்படி இருக்கு? பேக் பெயின் இருக்கும், இதில் கண்டிப்பாக பேக் பெயின் இருக்கும். ஸ்டேரிங் ஆஃபியலாக பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ஹெவியாக இருக்கும். நம்ம லாங் எங்கேயாவது போகிறோம், 1000 கிலோமீட்டர்ஸ் இல்லை 600 கிலோமீட்டர் மேக்ஸிமம் 600 கிலோமீட்டர் ஓடினாலே ஒரு நாளைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுத்து தான் அடுத்த நாள் எடுத்து போகிற மாதிரி. கிலோமீட்டருங்கிறத விட கண்டினியூ எத்தனை மணி நேரம் நம்மளால் டிரைவ் பண்ண முடியாதுல? 4 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் ஓடுறதே பெரிய விஷயம். கண்டிப்பாக அது மேலே ஓட்டுறது ரொம்ப கஷ்டம், முதுகு வலி காமிச்சிடும், எல்லாத்துக்குமே பேக் பெயின் வரும். பின்னாடி உட்காந்துக்கிறவங்களும் அவங்கள தான் புஷ் பண்ணுவாங்க, ஏன்னா இதில் பிடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பின்னாடி உட்காந்துக்கலாம் அவங்களுக்கு போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் அவங்க மாதிரி தான் இருக்கும். ஹேண்டிலிங் பண்ணும்போது நம்ம மொத்த வீட்டுமே அந்த கையில் தான். கிராமத்து சைட்லேயே இருக்கட்டும், நல்ல ஒரு ரோடு இல்லாத இடத்துல ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம் தான், கண்டிப்பாக கஷ்டம் தான். என்ன மாதிரி விஷயம்? பல்லமேட்டில் வண்டியை விட்டு ஏற்றும் போது என்ன ஆகுனா ரொம்ப ரொம்ப குறுகல், நீங்கள் உள்ள சஸ்பென்ஷன் நல்லா ஸ்மூத்தாக இல்லையா, வந்து ரொம்ப இப்படி குனிஞ்சு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், இப்படி குனியும் போது என்ன ஆனால் பின்னாடி ஒரு ஆள் உட்காந்தோம்னா நீங்கள் சோலோவாக போனாலும் உங்களுக்கு எப்போ இருந்தாலும் பெயின் எடுக்கும். அதாவது சஸ்பென்ஷன் நல்லாவே ஒர்க் ஆனாலும் கூட அந்த பல்லமேட்டில் விட்டு போகும்போது கை வலி.
வலிக்கும். பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி ரொம்ப பெயின் அடிக்கும். ஆனால் சிங்கிள் சேக் ஆப்ஷன் தான் பேக் சைடில். ஃப்ரண்ட்ல வந்து ஏடபிள்யூ ஃபோக்ஸ்னு வாங்க ரெண்டு ஃபோக்ஸையும். அந்த ஃபோக்ஸ் ரொம்பவும் வெயிட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து இந்த வண்டியை வந்து ஸ்டாப்பி விழிக்கு பயன்படுத்தும் போது என்னன்னா அது வந்து அதுக்கேற்ற மாதிரி சஸ்பென்ஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஆஃப் ரோடிங்கில் ஓட்டும் போது அந்த மாதிரி இருக்காது. ஆஃப் ரோடிங் ஓட்டுற பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க, ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாக ஆகும். நம்ம பள்ளமேட்டில் விடும்போது நம்மளுக்கு அந்தளவு சஸ்பென்ஷனும் இருக்காது, முதுகு வலிக்காது, எதுவும் இருக்காது. ஆனால் இந்த வண்டி ரொம்ப வலிக்கும். நம்ம ஆஃப் ரோடில் அந்தளவு ஓட்ட முடியாது.